வெளியில் நேரம் போகலேன்னு தேட்டருக்குள்ளே வந்தோம்னா தேட்டர்லேயும் நேரம் போகாத இந்த படத்தை பார்க்குறப்ப அப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸாக போகாமல் என்ன மாதிரி சிங்கிளாக போயிருந்தா அந்த தேட்டரில் அவர் கூட ஒவ்வொரு கேரக்டர் கூட பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருந்திருப்போம் அப்புறம் மெனக்கெட்டு டெய்லி டெய்லியும் வீடியோ இருக்கிறேன் படத்தை பார்த்துட்டு நீங்களாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணாதான் நானும் ஓரளவுக்கு வளர முடியும் பார்த்து விடுங்க சினிமாவில் மொத்தம் பதிமூணு கதைக்களங்கள் இருக்குது முடிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிமூணையும் தாண்டி நான் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பதிமூணு தான் சுற்றி வளச்சி பண்ணியாகணும் அப்படி முட்டி மோதி எழுவத்தி ஐந்து ஆண்டு கால தமிழ் வரலாற்றில் சினிமா வரலாற்றில் ஒரு புதுமையான ஒரு கதை ஒன்று வந்திருக்கு அந்த படம் தான் ஹிட்லர் இதுக்கு இவங்க கையாண்டிருக்கிற மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நாலு சாங்கு நாலு ஃபைட்டு நாலு இன்ட்ரெஸ்டிங் சீனு கவர்ச்சியான ஒரு பாடல் போதும் இந்த படத்தினுடைய கதை ஓப்பனிங்லேயே பெண்கள் வேலையை முடிச்சுட்டு ஆற்ற தாண்டி அவங்களோட கிராமத்துக்கு போய் ஆகணும் அப்போ என்னென்னா அந்த சின்ன ஆற்றுல வந்து வெள்ளம் காற்றாற்று வெள்ளம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு இவங்க எப்பயுமே அந்த ஊர்லேருந்து வேலை செய்ய அந்த ஊர் வரத்துக்கு குறுக்காவில் வந்து ஒரு கயிறை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கயிறு பிடிச்சிட்டு நடந்துட்டு போயிட்டு தான் இவங்களோட அன்றாடம் வேலை அப்படி சரி பரவாயில்ல நம்ம போயிடலாம் தண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கயிறு பிடிச்சி ஒரு ஏழு எட்டு பெண்கள் வந்து போகிறாங்க அதில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணும் ஒருத்தங்க அப்படி போகிறப்ப என்னென்னா அந்த காற்றாற்று எல்லாம் இருக்க இருக்க அதிகரித்து இவங்களை அடிச்சுட்டு போய் எல்லாரும் இறந்துருவாங்க கட் பண்ணால் கதைக்குள்ளார இன்னும் புதுமையான விஷயங்களை புகுத்திருப்பாங்க இயக்குனர் அதாவது அரசியல்வாதி வர எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சே ஆகணும் அவர் கூடவே பிரயாணிச்சிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதி என்ன சொல்லுவார் நீ இந்த எல்லாம் ஜெயிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவார் நான் இதில் ஜெயிச்சு ஆகிறேன் பல தலைகள் உருண்டாலும் சரி பல கோடிகள் செலவானாலும் சரி நான் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆவேன் ஏன்னா எனக்கு பல கேசுகள் இருக்குது தோத்தனா தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கழுவிங்க வச்சுருவானுங்க அப்படிங்குறதுதான் அந்த அரசியல்வாதியோட எண்ணம் சொன்ன மாதிரியே பல தலைகள் உருளுது பணம் காணாமல் போகுது இந்த அரசியல்வாதியான சரண்ராஜ் பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்காக பல கோடிகளை வந்து டிவி பாக்ஸில் வச்சு ட்ரெயின்லேயும் பைக்லேயும் கார்லேயும் அனுப்பிச்சிட்ருக்குறாரு எல்லாத்தையும் கொல்லப்படுறாங்க பல கோடிகள் வந்து திருடுறானுங்க திருடுனது யாருன்னே தெரியல அந்த திருடனை கண்டுபிடிக்கணும் அவனை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது இருக்கிற பணத்தை வாங்கணும் இதுதான் கதை ஹீரோ என்ட்ரி கதாநாயகி ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கு அந்த கதாநாயகிக்கு வேலை போகுது ஹீரோவுக்கு வேலை கிடைக்கிது பேங்க்கில் எப்படியும் இந்த பணத்தை வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் அதனால் ஹீரோ என்ன மாதிரி வந்து பணத்தை எல்லாம் வந்து திருடுறான் எப்படி அவங்கள கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி தமிழ் படத்தில் எவனும் பண்ணாத மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தா ஹீரோ சும்மா ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு பைக்கில் வந்துட்டு போயிட்டுருக்காரு லவ் இருக்காரு பேங்க்கில் சீல் இருக்காரு இதை தான் காட்டுறாங்களே தவிர ஹீரோ இப்படி வெரைட்டியாக திருடுறான் அப்படிங்கிறத இல்லை வெரைட்டியாக உனக்கு கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே ஒன்றுமே கிடையாது படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக கௌதம் மஸ்தேவன் வராரு அவருக்கு இந்த அரசியல்வாதை ஒரு வேலை கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இந்த திருடனை நீ கண்டுபிடிச்சி கொடுத்தீன்னா திருடம் உனக்கு அவங்ககிட்ட இருக்கிற பணம் எனக்கு அப்படின்னு அவருக்கு இவர் ஒரு வேலையை வைக்கிறாரு அவரும் எனக்கு எட்டு திருட கண்டுபிடிக்கிறாரு படத்தில் வரக்கூடிய எல்லா முக்கியமான காட்சிகளும் பெருசாக ஒன்று நாமெல்லாம் உட்காந்து யோசித்து சீட்டு நுண்ணிலெல்லாம் போய் உட்காந்தெல்லாம் யோசிக்கலாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்தா அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் நம்மளும் வந்து பாப்கானோ இல்லை வந்து கள்ள முட்டாயோ வாயில போட்டுகிட்டு அடுத்தது இதுதான் அடுத்தது இதுதான் இவன் தான் அதை பண்ணியிருப்பான் இவன் தான் அதை பண்ணியிருப்பான் நான் பாட்டுக்கு ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் ஒரு டைம் பாஸாக தான் இருக்கும் என்னென்னா வெளியில் நேரம் போகலேன்னு தேட்டருக்குள்ளே வந்தோம்னா தேட்டர்லேயும் நேரம் போகாது இந்த படத்தை பார்க்குறப்ப அப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸாக போகாமல் என்ன மாதிரி சிங்கிளாக போயிருந்தா அந்த தேட்டரில் அவர் கூட ஒவ்வொரு கேரக்டர் கூட பைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருப்போம் ஒரு வழியாக திருடனை கண்டுபிடிச்ச போலீஸு அரசியல்வாதிகிட்ட ஒப்படைச்சிருவார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது விளங்காமல் போகிறது தான் இந்த படத்தினுடைய கதை பார்த்துட்டுருக்கிற ஆடியன்ஸு நீ நியூட்ரலாக இல்லாமல் ஏதோ கண்ணா பின்னான்னு ஒளரிட்டுருக்கிறேன் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்ன கேட்டால் நான் பார்த்துட்டேன் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி ஓடிட்டிலையோ இல்லை டிவிலையோ பாருங்கள் இல்லை தேட்டரில் கூட போய் பாருங்கள்